வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சர்க்குலர் காயிலுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை படிக்கணும். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பட் அது ஒரு சின்ன போர்டில் அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லைங்கிறதுனால எக்ஸாமுக்கும் வருதுங்கிறதுனால இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம்ன்ட்டு இதை நம்ம திரும்ப அப்லோட் பண்ணுறோம். ரைட், இப்போவும் டயக்ராம் தான். இந்த டயக்ராமை கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ஈஸி. அப்போ இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு சர்க்குலர் காயில். இந்த காயிலினுடைய ரேடியஸை நம்ம வந்து ஆர்னு எடுத்துக்கோம். இப்போ இதிலிருந்து செட் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பாயிண்டில் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அப்போது டைரெக்டாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, இந்த சர்க்குலர் காயினுடைய ஃபீல்டை மெஷர் பண்ண முடியாது. பயாட் சவாட்லாவை பயன்படுத்தணும். அப்போ பயாட் சவாட்லாவை பயன்படுத்துகிறோன்னா இதில் ஒரு ஸ்மால் கரண்ட் எலமெண்ட்டை வச்சு அது கிரியேட் பண்ணுற இண்டக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த இண்டக்ஷன். இந்த கரண்ட் எலமெண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இணைக்கிற புள்ளி, இது ஒரு டிபி. இப்போ இங்கே வரும்போது இங்கே கரண்ட் டைரக்ஷன் மாறுறதுனால இதுலேயும் நம்ம ஒரு ஸ்மால் கரண்ட் எலமெண்ட் எடுக்கணும், அதையும் நீங்கள் இந்த பாயிண்ட்டோடு இணைங்க. அப்போ இது இன்னொரு டிபி. அப்போ ஒரே பாயிண்ட்டில் ரெண்டு இண்டக்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பழையபடி இதை ரெண்டு காம்பனன்ட்ஸாக நம்ம ரிசால்வ் பண்ணி வரணும். ரைட்டா, இப்போ இங்கே இதுதான் ஆங்கிள் பைனா, இதை இங்கே திருப்பிக்காங்க, இது ஆல்டர்னேட்டிவ்னா. இப்போ இது காஸ் ஆயிரும், இது சைன் ஆயிரும். அதே தான் இங்கேயும், இங்கே டிபியினுடைய காஸ் டேம் இது, இது டிபியினுடைய சைன் டேம். சரியாச்சா, இப்போ டயக்ராமை கிளியர் கட்டாக வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஸ்மால் கரண்ட் எலமெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய இண்டக்ஷன், ஒரு ஒரு சின்ன கரண்ட் எலமெண்ட் ஃபார்ம்லாம் என்ன, பயாட் சவர்ட் லாக்கு, டிபி வெக்டார் வில் பி ஈக்குவல் டு நியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல். இது ஒரு வெக்டார் காம்பனன்ட், கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். வெக்டாரில் எழுதிட்டேன். என்னுடைய டைரக்ஷன் சொல்லணும் அப்படின்னா டைரக்ஷன் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவசியம் இல்லை. இது அதுக்கு டைரக்ஷன் ஆர் கேப் போட்டோம் இல்லையா, சரியா போச்சு. இப்போ இதை வெறும் நம்ம மேக்னிடியூடு மட்டும் வச்சு எழுதணும்னா நியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல் சைன் டீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு வரும். இப்போ இங்கே இந்த ஐடிஎலுக்கும் ஆருக்குமான ஆங்கிள் நைன்ட்டிங்கிறதுனால இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், டிபி ஈக்குவல் டு நியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், டிபி தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஓவராலாக நம்ம ரிசால்வ் பண்ணதில் காஸ் டேம் கேன்சல் ஆகுது. அப்போ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் பி வெக்டார் வி ஹவ் டு இன்டகிரேட் டிபி ஆஃப் சைன். ஏன்னா அங்கே காஸ் டேம் கேன்சல் ஆகுது, சைன் டேம் தான் ஆக்டிவ் டேம். இது எந்த டைரெக்ஷனில் இருக்கும்னா ஜெடாக்சிஸில் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வரைஞ்சிருக்காங்க. அப்போ சர்க்குலர் காயில் வந்து எக்ஸ்ஒய் பிளேனில் இருந்தால் இதில் கரண்ட் இப்படி போகுது, அப்போ அது செட் பிளைனில் ஃபீல்டை உருவாக்கும். ஸோ இங்கே கே கேப் போட்டேன். இப்போ பார்ப்போம், இப்போ இந்த டிபிக்கான வேல்யூவை போட்டுருவோம். டிபிக்கான வேல்யூ என்ன, இதிலேருந்து போடுங்க, நியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர். இதில் ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஆருங்கிறது என்ன, இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இது ஆர் ஸ்கொயர்னால் எப்படி எழுதிடலாம், செட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டா, அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் நம்ம என்ன போடலாம், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர்னு போடலாம். சரியாச்சா, இந்த ஆர் ஸ்கொயரை ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் இந்த சைனுக்கு அப்போ என்ன செய்யன்னு கேட்பீங்க. அதே இது இதில் சைன் டீட்டா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சைன் பை என்ன வரும், ஆப்போசிட், தட் இஸ் ஆர் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர்னு வரும். இது அதானே, இந்த தூரத்தை ஸ்கொயர்னால் நீங்கள் செட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்னால் ஆர்னால் என்ன வரும், ரூட்டுக்குள்ளே வந்துருக்கும். அப்போ எழுதிட்டு இந்த சைன் பைக்கு பதிலாக இதை எழுதிடுங்க, ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர், ரூட்டுக்கு பதிலாக 1/2 போட்டுருங்க. இப்போ பி வெக்டார் வேணும். பி வெக்டாரில் இன்டகிரேட் பண்ணக்கூடிய டேம் இந்த டிஎல் மட்டும்தான், அதை எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நியூ நாட் ஐஆர் டிவைடட் பை ஃபோர் பை, மொத்தத்தில் ரெண்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயரையும் நீங்கள் பவரை ஆட் பண்ணுங்கள். இது 1, இது 1/2. அப்போ என்ன ஆயிரும், 3/2 ஆயிரும், இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல். அப்போ இந்த இன்டகிரேஷன் வேல்யூ காயினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்கும், டிஎல் இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா. அப்போ நியூ நாட் ஐஆர் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. இந்த 2π வச்சு இதை 2 times கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ நியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் இன்டு 2 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. என்னுடைய டைரக்ஷன் வந்து கே கேப், இதுதான் பி வெக்டார். இப்போ இந்த காயிலில் என் டேர்ன்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக அதை நம்ம சேர்க்கலாம்.
சார், இந்த பாயிண்ட் ஒருவேளை இங்கே இல்லாமல் அந்த காயினுடைய சென்டரில் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஜெட் வேல்யூ பி ஜீரோ. அப்போ ஜெட் வேல்யூ ஜீரோனா நியூ நாட் ஐ என் ஆப்ஷனல் எடுத்துக்கலாம் பை டூ இன்ட்டு ஆர்னு வரும். எப்படி சார்னு கேட்குறீங்கன்னா, இந்த செட்டை விட்டுறேன், டூ கேன்சல் ஆகி ஆர் கியூப்னு இருந்திருக்கும், இந்த ஸ்கொயரை வச்சு கேன்சல் பண்ணும்போது ஆர். ஸோ இதனுடைய டைரக்ஷன் கேட்க இவ்வளவு தான். ஸோ ஃபைனலாக இந்த ஃபைவ் மார்க்கை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. ஒரு சென்டரில் ஒரு சர்க்குலர் கரண்ட் கேரிங் காயிலினுடைய ஃபீல்டு இது தான் நியூ நாட் என்ஐ பை டூ ஆர். ஆனால் இதை விட இந்த ஃபார்மில் தான் முக்கியம். இது என்ட்ரன்ஸ்க்கு மற்ற வகையில் இந்த ஃபார்மில் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதை ரொம்ப மனப்பாடமாக வச்சுருங்க. ரைட், ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.